விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 மூன்றாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. யாரை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரி அவர்களை பற்றி தான். யார் யாருக்குள்ளே நடக்குது அப்படின்னா, ரம்யா, பாலா, அஜித் இவங்க மூணு பேருக்கும் இடையில தான் நடக்குது. அதுவும் கிச்சனில் நடக்குது. ஸோ வந்து அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் மூணு பேரும் வந்துட்டு ஆரிக்கு முன்னாடி போய் நின்று பேசலாம் இல்லையா? எதுக்கு பின்னாடி போய் பேக் பைட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோண வைக்குது இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது. என்னப்பா பாலா, ஒரு வாரமாக நல்லா தானே இருந்தால், உனக்கு யார் வந்து பில்லி சூனியம் வச்சா ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு தோண வைக்குது. அண்ட் அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து நீ தகுதியை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அப்போ வந்து ஹக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து அப்படியே உல்டாவாக பேசுனா யாருக்கு அந்தாலும் காண்டு ஏற்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பாலா இங்கே பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு ரம்யா கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைட்டிலை வின் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்ட்டாரு. அப்போ தகுதி உள்ள ஒரே ஆள் அவர் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீ தகுதியை உருவாக்கிக்கிட்டு நீ கப்பு வின் பண்ணிட்டு போன்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கப்பு கேட்டேனா இப்போ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இறங்கி பேசுகிறாரு. பார்க்குற நமக்கே வந்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, என்னால் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக 1 வந்து பால் அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஒத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ அப்ரிஷியேஷன் வந்து மக்கள் மத்தியில் கிடச்சிருந்துச்சு. அது எல்லாமே இந்த ப்ரொமோ மூலமாக வந்து அப்படியே டவுன் ஆகிருக்கும் இனிமேல் அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஆஜித் அவர்கள் வந்து ரொம்ப துள்ளி பேசுகிறாரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாரு. பேச்சில் கொஞ்சம் திமிர் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்துட்டு ஆஜித் கிட்ட இன்னைக்கு இந்த ப்ரொமோவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ எதுலையுமே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இன்வால்வ் ஆகும்போது தான் 70 என்னை வந்து உள்ளே வச்சுருக்காங்களா மக்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த பார்ப்பா ஆஜித், உன்னை வந்துட்டு யாரும் மக்கள்லாம் உன்னை உட்கார வைக்கலாங்க, நீ சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த எவிக்ஷன் பாஸ்னு உனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தாங்களே, அதனால தான் நீ தப்பிச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு சில பல காரணங்களால் விஜய் டிவி மூலமாக வந்து நீ தப்பிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஜித் அவங்களோட அந்த திமிர்த்தனமான பேச்சு வந்து இந்த ப்ரொமோவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்ம ரம்யா அவங்களோட பேச்சாக இருக்கட்டும், நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அந்த அர்ச்சனை அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க பண்ணுற அந்த அலப்புறையெல்லாம் பார்க்க முடியல. அண்ட் ஆரியை பற்றின பாடல்கள்லாம் நக்கலாக பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கும்போது வந்து நக்கலாக சிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேம் இருந்துச்சோ அதை அப்படியே அவங்க வந்து பிக் பாஸ் போயிட்டு எல்லாத்தையுமே வந்து கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இனி வர காலங்களில் வந்துட்டு இனிமேல் யார் யாரெல்லாம் அவங்க வந்துட்டு கலாய்க்க போகிறாங்க, நக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்கள் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயரா, இப்படிப்பட்ட இண்டிவிஜுவல் பிளேயர் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா கடைசியாக வந்துட்டு பயங்கரமாக நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே செம டென்ஷன் ஆகுது இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அப்போனா குரூப்பாகவே ஆயிடுறேன், குரூப்பிசம் நானும் பண்ணுறேன், என் குரூப்பில் யார் சேர்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பாலா கேட்குறாரு இந்த ப்ரொமோவில். இது மாதிரி பிக் பாஸ் ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட சந்தோஷம் வேறு என்ன இருக்கும்போது கெத்து அந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் பெரியவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு இது அவர்கிட்ட கிடையாது. சந்தோஷந்தான், நம்ம ஆள் படம் இருக்குல்ல அதனால சந்தோஷந்தான். அவருடைய ஒரு ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். தலை ஃபேன் தானா? பரவாயில்ல ப்ரோ, தலை ஃபேன் வந்து மாஸ்டர் வெயிட் பண்ணுறீங்க. ஆமாம், தலை ஃபேன் தானே, தளபதி தானே. தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருல, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் படத்துக்காக ஏதோ உள்ள ரிலீஸ் பண்ணி விட்டு படத்தை சம்பாதிச்சுட்டு போக நினைக்கிறாங்க, அவர் அப்படி நினைக்கல. விஜய் அஜித் ரஜினி படம்லாம் வந்து தியேட்டரில் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஜெயில் சீனை 2 என்ட்ரி கொடுக்குறாரு, வேறு வேறு ஆஸ்டைலில் கொடுக்குறாரு. எப்பயுமே தளபதினா ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவர் அழகாக ரசிக்கணும், அவ்வளோதான்.